அவங்க இந்த மூணு ரிலேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ கொஷின் நம்பர் ஒன்னுக்கு போகலாம் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் த செட் ஃபார் ஆல் பாசிட்டிவ் இண்டிஜர் பை எம் ரிலேட்டட் டு என் இஃப் எம் டிவைட்ஸ் என் ஓகே இதில் நம்ம ரெண்டு பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஒன்று நம்ம கொடுக்கறது வந்து பாசிட்டிவ் இண்டிஜர்ஸாக இருக்கணும் இன்னொன்று வந்து எம் டிவைட்ஸ் என் இது தெளிவாக பார்த்துக்கோங்க எம் டிவைட்ஸ் என் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் எம்முக்கு வந்து சம் அரவுண்ட் டூன்னு கொடுக்குறேன் அதே மாதிரி என்ன வேல்யூ வந்து ஃபோர்ன்னு கொடுக்குறேன் இப்போ நான் வந்து எம் எம்மை வச்சு என்ன டிவைட் பண்ண அப்படின்னா அது த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணி ரிமைண்டரே இல்லாம டிவைட் பண்ணா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள அது நுழைய முடியும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள நுழைய முடியாது ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் வந்து டோட்டலாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி ரிமைண்டரே இல்லாமல் டிவைட் பண்ணணும் சரிங்களா இப்போ வந்து சொல்யூஷனுக்கு போகலாம் ரிஃப்ளெக்ஸிவ் ஸோ ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்றது என்னன்றதை பற்றி ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுற லிங்க்கை நீங்கள் அதை ரீசெக் பண்ணிட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் ரிஃப்ளெக்சிவ்க்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏ ஷுட் ரிலேட்டட் டு ஏ சோ இந்த கொஷின் படி நான் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம் சுட் கெட் ரிலேட்டட் டு எம் இட் செல்ஃப் அப்போ எம் சுட் கெட் ரிலேட்டட் டு எம் இட் செல்ஃப் இந்த ரிலேஷனுக்குள்ள அது வரணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த கண்டிஷன் படி என்னன்னா அதை டிவைட் பண்ண ஜீரோ ஐ மீன் ஜீரோ தான் ரிமைண்டரா வரணும் ரிமைண்டரும் எதுவுமே வரக்கூடாது நான் இங்க எம்முக்கு என்ன வேல்யூ எடுத்தேன் டூன்னு எடுத்திருக்கேன்னா இப்போ ஒரு வேலை டூவால நான் டூவை டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் வருமா இது வந்து கன்ஃபார்மா டிவைட் ஆயிட்டு ஒன்னுன்னு வந்துடும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வராது சரிங்களா அப்போ வராததுனால இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஓகேங்களா இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால ஹென்ஸ் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் போடணும் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக்கான கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம் சிமிட்ரிக்கு என்ன கண்டிஷன் நமக்கு ஏ ரிலேட்டட் டுஸ் பி ரிலேட்டட் டு ஏ ஓகேங்களா இந்த கண்டிஷனை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கலாம் ஏ ஏ ரிலேட்டட் டு பி ஸோ ஏ ரிலேட்டட் டு பின்னும்போது நான் இங்கே எம்முக்கு என்ன கொடுத்துருக்கேன் டூனு கொடுத்துருக்கேன் என்னுக்கு என்ன கொடுத்துருக்கேன் ஃபோர்னு கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஆள் டூவை உங்களுக்கு டிவைட் பண்ண முடியும் ஓகேங்களா ரிமைண்டரே இல்லாமல் டிவைட் பண்ண முடியும் ஆனால் டூவால ஃபோரை டிவைட் பண்ண முடியுமா பிகாஸ் அதுதானே உங்களுடைய இது இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபோரால் டூவை டிவைட் பண்ண முடியும்னா டூ ஆல ஃபோரை டிவைட் பண்ண முடிஞ்சாதான் அது சிமிட்ரிக் ஓகேங்களா ஸோ இங்க அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரேஷனல் நம்பரை வந்துடும் சரிங்களா ஸோ ஆனால் நமக்கு வந்து இங்க வந்து ஒரு ஃபிராக்ஷன்ஸ் எல்லாமோ இல்லைன்னா பாயிண்ட்லேயோலாம் வரவே கூடாது ஏன்னா இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இண்டிஜன் தான் வரணும்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாசிட்டிவ் இண்டிஜஸ்ல வரணும் அது மட்டும் இல்லாமல் இது கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது வந்து டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ பாயிண்ட்ல வரக்கூடாதுன்றதுக்காக இது வந்து கெனாட் டிவைடுன்றதுனால இது சிமெட்ரிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபார் டிரான்சிட்டிவ் ஸோ டிரான்சிட்டிவோட கண்டிஷன் என்னன்னா ஏ ரிலேட்டட் டு பி ஸோ பி கெட்ஸ் ரிலேட்டட் டு சி அகெய்ன் ஏ சுட் கெட் ரிலேட்டட் டு சி ஸோ இதுதான் வந்து உங்களோட டிரான்சிஷனுக்கான கண்டிஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இப்போ வந்து எம் அண்ட் என்னன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ எம் அண்ட் என்னன்னும் போது இப்போ என் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்முக்கு வந்து டூன்னு கொடுத்தேன் என்னுக்கு வந்து ஃபோருன்னு கொடுத்தேன் ஸோ இந்த ஃபோருன்ற வேல்யூவை நான் எப்படி வேற எப்படி எழுதலாம் எம் இன்டூ டூன்னு எழுதலாம் இல்லையா ஏன்னா எம்முக்கு நான் கொடுத்துருக்க வேல்யூ டூ தானே இங்க நான் வேல்யூ ஃபோர்னு கொடுத்ததுனால கரெக்டா டிஃபைன் பண்ணிட்டேன் இந்த இடத்துல டூ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை எனக்கு இந்த வேல்யூ தெரியல அப்படின்னா நான் இங்க ஏதாவது ஒரு நான் ஆல்பபெட் தானே கொடுத்துருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேன்னு கொடுத்துக்கிறேன் இப்ப பாருங்க என் விச் ஈக்வல் டு எம் கே அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் அதாவது மை டேர்ம் தட் இஸ் கோஷன் கெட் மல்டிப்ளைட் வித் சம் கான்ஸ்டன்ட் வில் வேல்யூ ஆஃப் என் ஓகேங்களா என்னோட கோஷன் நான் ஒரு கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன வேல்யூ வந்து கடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் டிரான்சிட்டிவ்ல மூணு ஆல்பபெட் வந்து வரணும் மூணு வரணுன்றதுனால நான் எக்ஸ்ட்ராவா ஒரு பீன்றது நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா நான் பீன்ற அதாவது மூணு ரிலேஷன் வேணுன்றதுக்காக நான் பி எடுத்துக்கிறேன் இப்போ பி என்னையும் பிஏ கமிட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் எம்ஐயும் என்னையும் கமிட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சிருக்கேன் வேற என் இஸ் ஈக்குவல் டு எம் கேன்னு இப்போ என் கமிட் யும் ஸோ கமிட் பண்ணும்போது அதே மெத்தடாலஜி தான் இப்போ பி எனக்கு வேணும் அப்படின்னா ஐ மீன் என்னன்ற ஒரு இதோட ஒரு டிவைடரோட நான் வந்து கோஷன்ட வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அந்த நம்பர் என்னவோ வேணா இருக்கலாம் அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான் பி விச் ஈக்குவல் டு என் கியூ அப்படின்னு எழுதுறேன் என்னோட வேல்யூ என்னன்றத ஈக்குவேஷன் ஒன்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் வேற என் விச் ஈக்குவல் டு எம்கே இல்லைங்களா ஸோ அப்போ வேர் பி விச் இஸ் ஈக்குவல் டு எம் கே கியூ ஓகேங்களா ஏன்னா என்னுக்கு பதிலாக நான் எம் கேன்றத வேல்யூவை எழுதிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க கேக்கும் கியூக்கும் இப்போ எனிதிங் திங் சுட் பி மல்டிப்ளைட் பை எம் எந்தாவது ஒரு நம்பர் வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா எம்மால் அதே நம்பர் டிவைடும் ஆகும்தானே தானே ஸோ புரியுறதுங்களா ஸோ டிவைட் ஆகும்ன்ற பட்சத்தில் திஸ் இஸ் சிம்மெட் ஸ்டான்சிட்டிவ் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் ஓகேங்களா இது ஆல்ரெடி ரிஃப்ளெக்சிவ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் நாட் சிம்மெட்ரிக் பிகாஸ் இது வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா நான் ஏன் சிமிட்ரிக் இல்லை அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ண முடியாதுன்றதுனால இது சிமெட்ரிக் இல்லை அகெயின் இது வந்து கண்டிப்பா ட்ரான்சிட்டிவ் தான் ஏன் ட்ரான்சிட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா இது எம்மால் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதாலேயே டிவைட் ஆகுன்றதுனால ஓகேங்களா